சென்னையில் மக்களவைத் தேர்தலுக்கான தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் 85 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களிடம் தேர்தல் ஆணையர்கள் தற்பொழுது தபால் வாக்கு சேகரிக்கும் பணியானது தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதிற்கு மேற்பட்டவர்களிடம் தேர்தல் ஆணைய குழுவினர் தற்பொழுது தபால் வாக்கு சேகரிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. மக்களவை தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவு என்பதை நோக்கி தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி என்பது இன்று முதல் தொடங்கியிருக்கிறது. சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் முன்னிலையில் இந்த தபால் பெட்டிகள் திறக்கப்பட்டு அது ஏற்கனவே சீலிடப்பட்டிருந்தது. இந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் முன்னிலையில் அந்த சீல் பிரிக்கப்பட்டு அது அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அவர்கள் அதனை சோதனை செய்தார்கள். இதனை அடுத்து இங்கு சென்னையை பொறுத்த வரைக்குமே 67 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்கள் வீடுகளுக்கு சென்று தங்கள் தபால் வாக்குகளை செலுத்த விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பித்திருப்பார்கள். அதாவது 12D என்ற கூடிய அந்த படிவத்தை அவர்கள் விண்ணப்பித்திருப்பார்கள். அதன்படி அந்த படிவத்தில் வாக்களிக்க விருப்பம் உள்ளவர்கள் அடங்கிய அந்த முகவரிக்கு சென்று அந்த தபால் வாக்குகளை சேகரிக்கக்கூடிய பணி என்பது இன்றைக்கு தொடங்கியிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே 85 வயதிற்கு மேற்பட்டோர் வந்து 4175 நபர்கள் இருக்கிறார்கள். அதே போல மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் 363 நபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரிடத்திலுமே வாக்கு சேகரிப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழுவிலும் 2 அடங்கிய ஒரு தேர்தல் அதிகாரி அடங்கிய அந்த குழுக்கள் இருக்கிறது. அவர்கள் வீடு வீடாக சென்று யாரெல்லாம் வாக்களிக்க விருப்பம் உள்ளார்களோ அவர்களிடத்தில் அந்த வாக்கினை பெற்று அதனை சீல் செய்து உரையிட்டு அதை வந்து மூடி முத்திரையிட்டு அந்த தபால் வாக்கினை செலுத்தக்கூடிய அந்த பணி என்பதுதான் இன்று முதல் தொடங்கியிருக்கிறது. தபால் தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.